மாதம் புதன்கிழமை 28ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 12ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கிரன் இந்த இரண்டு ஓரைகளும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை சூரிய உதயம் 6:02 நிமிடம் திதி இன்று அதிகாலை 5:36 வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:28 வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று அதிகாலை 6:01 வரை மரண யோகம் இன்று பிற்பகல் 2:28 வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு யாராவது பெண் வீடு பார்க்கணும் இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் காலையில் 6:01 மரண யோகம் முடிந்து விட்டது அப்படின்னா சித்த யோகம்தான் கணக்கு அமிர்த யோகம் இருக்கிறது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாலின மக்களிடத்தில் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நிதானம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் மேஷராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாரிடம் பகைமை பாராட்டாதீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்மைகளை மட்டும் செய்யுங்கள் நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும் ரிஷபராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் புதிய நபர்கள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கலை சம்பந்தமான பணிகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு 1 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வரும் பெண் வந்து திடீர்னு அமையும் தானா தேடி வருவார்கள் நல்ல மணமகன் நல்ல மணமகள் உங்கள் பிள்ளைகளுக்கு அமைவார்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஒரு குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாசனை திரவியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை அடைவீர்கள் விவசாயம் தொடர்பான பணிகளில் பாசன வசதிகள் மேம்படும் தர்க்க விவாதங்களின் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புத்தகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் மனதில் எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உடன்பிறப்புகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் மனை விருத்திக்கான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு 4 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ராக்சர் சம்பந்தமான விஷயங்கள் அது மாதிரியான தேவையில்லாத நிகழ்வுகள்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்
சிம்மராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். பிறமொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக சிம்மராசி என்பர்கள் யாராவது இருந்தால் ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. சுய தொழில் உங்களை உயர்த்தி நிற்க வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வழக்கு தொடர்பான பணிகளில் இழுபறிகள் குறைகின்ற நாள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில அனுபவங்களின் மூலம் புதுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு உண்டாகும். துலாம் ராசி என்பர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூரோ வெளி மாநிலமோ செல்ல இருக்கிறீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். கெட்ட பெயர் எடுப்பதற்கு ஒரு கெடுதல் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதை எப்படி நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை யோசனை செய்து ஜாக்கிரதையாக அனைவரிடத்திலும் பழகுங்கள். பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். விருச்சிகராசி என்பர்கள், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும். பொருள் சேர்வதற்கான கலை அறிவு மேம்படும். வேளாண்மை சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய நாள். செய்தொழிலில் மேன்மைக்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சுய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்க பெறுவீர்கள். ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயர் இன்றைக்கு உங்களுக்கு காட்சி அளிப்பார். நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், என்ன பிரார்த்தனை நீங்கள் வைக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனைக்கு ஆஞ்சநேய சுவாமி பதிலளிப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிக அளவில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் மற்றும் அறிமுகங்கள் ஏற்படும். மனதில் நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பலரின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். கடல் மார்க்கம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3.
உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தாத்தா பாட்டியோடைய பாசம்னா என்னன்னு தெரியாது இவர்களுக்கு. ஏன்னா இவர்களுடைய அம்மா அந்த தாத்தா பாட்டி கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. ஏன் நெருங்க விட மாட்டாங்கன்னா, இந்த அவிட்டம் நட்சத்திரத்துடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மாமனார் மாமியார் ஆகாது. இது ஒரு மிகப்பெரிய வாஸ்டான சப்ஜெக்டு. இந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய ஒரு சாபக்கேடு அதுதான். நல்ல பாட்டி தாத்தா இருக்கும், ஆனால் அந்த அம்மாக்காரி அந்த பேர பசங்க தன்னுடைய பையனை தாத்தா பாட்டி கிட்ட நெருங்க விட மாட்டார்கள். இதனால் அவர்களுக்கு நல்ல பாசம், நல்ல வெளி அறிவு, மக்கள் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், சொந்த பந்தங்கள் தெரியாத, இது மாதிரியான சச்சரவுகள்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வரராக திருச்செந்தூர் அருகில் வீற்றிருக்கிறார் ஈஸ்வரன். அங்கே சென்று சுயம்பு லிங்கேஸ்வரரை, உவரி திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கிறது, அந்த உவரி சென்று அங்கே இருக்கக்கூடிய சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்தால் ஒற்றுமை பிளஸ் நிம்மதி கிடைக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, தாய்மாமன் வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற பகைமை உணர்வுகளை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கோப்புகளை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். மனதில் இருக்கும் எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது மிகப்பெரிய நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது இந்த 7.5 சனியில திருமணம் நடந்தேறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில பிணக்குகள்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். லாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் மீனராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். மகான்களின் தரிசனங்களால் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் தோன்றுகின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினைத்தது கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆசைகள் தோன்றும். உத்திரட்டாதியில் யாராவது பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தால், நீங்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால், நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் திருப்பதி தான். திருப்பதி தான் வெங்கடேச பெருமாள் தான் உங்களை காப்பாற்றுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.